தமிழை வழக்காடு மொழியாக கூறி சென்னையில் நடைபெறும் பட்டினி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இளைஞர் அரண்மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கோரி சென்னையில் நடைபெறும் பட்டினி போரை ஆதரித்து இளைஞர் அரண் மற்றும் மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காந்தி பூங்கா முன்பு மாணவர் அரண் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் அரண் சிவன்ராஜ் மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி மாநில செயலாளர் ராகவேந்தர் இளைஞர் அரண் சரவணன் இளைஞர் அரண் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் சைமன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கக் கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்